காதலனோட எந்த பிரச்சனை வந்தா பிரியிறது நல்லது அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க சொல்வீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து ரோஷம் அதிகம் பயங்கரம் அதிகம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த பக்கமே வர மாட்டாங்க ஈகோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேர்டு ஆனால் நம்ம மூணு இடத்துல முடிச்சிடணும் நான் தான் ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணணும் ரெண்டு பேரும் இது கடிச்சிக்கோங்களேன் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்தாலே ஒய்ஃப் எஸ்பெஷலி நீங்க கேட்கறதுனால சொல்றேன் நல்லா சமைப்பு கத்துக்க ஒரு பையனை வந்து இவன் நல்லவன் இவன் தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஒரு பொண்ணு கரெக்டா எப்படி சூஸ் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் தெரியாது என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க ஒழுங்க கேட்க மாட்டேன் கிண்ணுக்கு நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா அவங்க கூட தான் இருக்கேன் இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கனா பியூபிள் ரிதமோட சிஇஓ அண்ட் মোরஓவர் ஹெச்ஆர்ஓ ஆன்டி சூசைட் विங்கோட ஸ்டேட் செக்ரட்டரி இவங்கメンタル ஹெல்த் रिलेटेडன क्वेश्चंस எல்லாத்தையுமே இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஓகே पेरेंट्स வந்து எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டா as a friend-ஆ அவங்க கிட்ட குழந்தங்களை மூவ் பண்ணுவாங்க அதை பத்தி ஷேர் பண்ணுங்க உன்னை உன அடிச்சானே இன்ன क्वेश्चन கேட்டி இருக்க நீ ஒழுங்கா கேட்க மாட்டே இப்படிலாம் பண்ணக்கூடாது பயந்துட்டீங்களா ரிலாக்ஸ் ஹவு டு பெல்ட் நான் சடனாக அப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி டக்குன்னு நர்வஸ் ஆயிடுச்சு பதட்டம் ஆயிட்டேன் சில்ட்யா அரிய ரிலாக்ஸ்ட் யா ஓகே சொல்லுங்கள் இதுதான் இப்போது உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பே பண்ணிடட்டுமே வாட் எவர் நீங்க கேட்ட ஃப்ரெண்ட்லினஸ் இவ்வளோ நேரம் என்கிட்ட ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு நல்லா அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா நீட் சம் வாட்டர் நோ ஓகே ஸோ நல்ல ஒரு ஹாப்பி மூடோட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா சடனாக நான் வந்து உங்களுக்கு இப்படி நான் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நர்வஸ் ஆயிடுச்சு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு அப்படியே ஒரு ஷாக் உங்க கண்ணில் தெரிஞ்சது நான் பார்த்தேன் ஓகே ஸோ உங்க குழந்தைங்க என்ன தப்பு வேணா பண்ணிட்டு போட்டோம் ஓகே வாட் எவர் இட் மே மேபி திருட்டேன் போய் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண வந்தான் என்ன வேணால் இருந்துட்டு போட்டுமே குழந்தை வந்து அம்மா அப்பா அப்பாக்கிட்டயோ அந்த கிட்ட வந்து ஓப்பனாக சொல்ல வரும்போது என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க வந்து அரட்டியோ மிரட்டியோ அடிச்சிட்டோ என் குடும்பமானத்தையே நீ வாங்குற ரோட்டில் போகும்போது அந்த பையன்கிட்ட ஏன் பேசிட்டு போறவளோ கொடுத்தா நீ வாங்கிருவியா இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறப்போ அந்த ஒரு பயம் வருது அந்த பயம் வர்றதுனால அவங்களால மிங்கிள் ஆக முடியல ஸோ அவங்க ஒரு பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் மிஸ் ஆகுது நம்ம இந்த தப்பை எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் தெரியுங்களா குழந்தைங்களை தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ குழந்தைங்களை எதாவது நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம வேலை கிச்சனில் போய் சமைச்சிட்ருப்போம் எனக்கு டக்குன்னு வேலை முடியணும் ஹஸ்பண்ட் வந்துடுவார் மாமியார் மாமனாருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் குழந்தை நைன் 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 நம்ம எனக்கு இது பண்ணிக்கொடுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த கோவத்தை டென்ஷனை யார் மேலே காட்டுவோம்னா குழந்தை மேலே காட்டுவோம் பட்டுன்னு ரெண்டு அடி வச்சுட்டு போய் உட்காந்து உங்கள் வேலையை பார் இல்லை டிவியை போட்டுவிட்ருவோம் மொபைலை கொடுத்து விட்டுட்டு நம்ம நம்ம வேலை தான் முக்கியம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது அது நாள் பட பட என்னாகும்னா ஒரு கேப் அதில் வந்து விழுந்துட்டு அந்த பெரியவங்க ஆகும்போது அது முக்கியமாக அந்த டீனேஜ் டீனேஜ் அப்போது பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையிலே சொல்லப்போனால் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க எந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெஸ்டியாக இருக்கட்டும் மச்சா மச்சின்னு பேசுகிற அளவுக்காக இருக்கட்டும் அந்த ஒரு ஓப்பனப் அங்கே ஆகாது அம்மா கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீடம் அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஒரு சொகத்தை கண்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் செகண்ட் தான் உங்களுக்கு அம்மா தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இதில் வந்து என்னென்னா பையனுக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் அதிகம் ஆப்போசிட் போல் ஆர் அட்ராக்டுற மாதிரி பொண்ணுங்களுக்கு அப்பா கிட்ட பாசம் அதிகம் அந்த இடத்துலயே நம்ம வந்து பிரேக் போட்டுறோம் திட்டிடுறோம் அடிச்சிடறோம் உங்களை மனசுல ஹர்ட் பண்ற மாதிரி டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து ரோஷம் அதிகம் பயங்கரம் அதிகம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த பக்கமே வரமாட்டாங்க இந்த மாதிரி இல்லாம அன்பா பாசமா இதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வருவாங்க அப்பவே நான் இத என்னோட ரிசர்ச்ச்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட ஃபீட்பேக்கும் நான் எடுத்திருக்கேன் நான் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஈகோ கிளாஷஸ் அதிகமாகும் ஆனால் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க பொண்ணு அம்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னா என்ன பேசுனாலும் ஏற்று தான் பேசிகிட்டு இருக்கா அவன் என் பேச்சே கேட்க மாட்டா அப்படின்னு அப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எத்தனை முறை தலைக்கு என்ன தேச்சு விட்ருக்கீங்கன்னு கேட்பான் தலைக்கு என்னையா அதெல்லாம் என்னை தொடவே விட மாட்டா நீங்கள் என்னென்னா தலைக்கு என்ன தைச்சி விடுறது கேட்குறீங்க அப்படின்னு ஸோ அப்போ சொன்னேன் சும்மா நீங்கள் கோகனட் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணிவிடுவோம்ல நீ வாடராசா அப்படின்னு கீழே உட்கார வச்சுட்டு மேலே உட்காந்து நீங்கள் வந்து தலைக்கு என்ன அந்த ஆயில் மசாஜ் பண்ணுவல்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ரெண்டு விதமான பெனிஃபிட் ஒன்று என்ன அப்படின்னா உங்களோட அந்த ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் ஹெட்டுக்கு மசாஜ் பண்ணும்போது உங்களோட பிரைன்ட் பயாலஜிக்கலி பிரெயின் நல்ல ஒரு டேரெக்டாக பிரெயினுக்கு நம்ம மசாஜ் பண்ண முடியாது ஸோ அந்த ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு அந்த பிரெயினோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் அண்ட் அனதர் திங் இஸ் பாண்டிங் அப்படி நம்ம மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆயில் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன பண்ண ஸ்கூல்ல இது வந்து நீ கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறப்போ உனக்கு அதெல்லாம் எதுக்குமா சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனேன் அடிச்சேன் இதெல்லாம் ஓட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க இதே இது இது ஒரு பாண்டிங்கில் வந்துட்டு அப்போ நீங்கள் ஓப்பனாக பாவாங்க பாரு அம்மா அவன் வந்தானா அந்த பையன் இப்படி அடிச்சேன்னா என் டிஃபன் பாக்ஸை சொல்லாம இல்லாமல் எடுத்து சாப்பிட்டாமா அப்புறம் நீ என்ன பண்ண சாப்பிட இந்த மாதிரி ஒரு கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்டு கூட எப்படி பேசி பழகுவீங்களோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட பழகிறப்ப பாண்டேஜ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வராது அவங்க என்ன பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற இடம் என்னென்னா வீட்டில் வந்து அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ தான் வந்து சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணாம அவங்கள கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் கொடுத்துட்டு ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவங்களே புரிய வச்சீங்கன்னா அது லைஃப் லாங்காக அவங்க மைண்ட்ல நிற்கும் ஓகே உங்களுக்கு நின்னுச்சா எஸ் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியுது அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க வியூவஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த டெக்னிக் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க தலைக்கு என்ன வைக்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு ஹேரும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் தேங்க்யூ காதலனோட எந்த பிரச்சனை வந்தால் பிரிகிறது நல்லது அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் சொல்வீங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஒரு நார்மலாக எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அது நல்ல முறையில் போய்ட்டுருக்குற வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் எவ்வளோதான் ஸ்வீட்டாகவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் தகட்ட தான் செய்யும் ரைட்டா அதனால எல்லா ஸ்வீட்ஸ் எல்லா அந்த அறு சுவைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து சண்டைகள் சின்ன சின்ன கோபம் ஒரு பிரிவு இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து இதை விட்டு பிரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெறுத்து போகிற ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் அந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ நிறைய சண்டை போட்டிருப்பாங்க நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பல வருஷம் கூட எடுத்துக்கலாமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அந்த லவ்வே இருக்காது அந்த ஸ்ட்ராங் லவ் இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது புரிதல் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எப்போ வரும் அப்படின்னா அது இப்போ நான் நானும் என்னோட லவ்வரும் இருக்காங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு பேரை மட்டும் பாதிக்கிற அளவுக்கு அது சேஃபாக தான் இருக்கும் ஆனால் அது ரெ எங்கள் ரெண்டு பேரை தாண்டி அது ரெண்டு பேரோட ஃபேமிலியை பாதிக்குது எங்களோட ஃப்யூச்சரை பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறது நல்லது ஒரு லவர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து நல்லவனா இவன் வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு ஒரு பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து செய்ய வைக்கிறதுனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஓகே எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆமாம் ஒரு பையனை வந்து இவன் நல்லவன் இவன் தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஒரு பொண்ணு கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் இப்போ இருக்கிற லைஃப்பில் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிங் டேட்டிங் ஸோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம போய் ஒரு பையனை அனலைஸ் பண்றாங்க அதே மாதிரி பொண்ணையும் வந்துட்டு அசஸ் பண்றாங்க அதெல்லாம் தேவையே இல்லை இட்ஸ் வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாகவே நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் நான் பையன் ஐ மீன் உங்களோட லவ்வர் நான் ஓகே உங்களோட ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் இன்வைட் பண்றீங்க உங்க கூட எல்லாமே கேர்ள்ஸாக இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் வந்துட்டு உங்க லவ்வர் வரேன் நான் ஏ விட அந்த பொண்ணு சமக்யூட்டா இருக்கா அழகா இருக்காளே

மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களும் நீங்கள் கேஷுவலாக ஜாலியாக பேசிட்டு போயிடுவீங்க இதே இது ரெகுலராக ஒரு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் உங்களை தவிர மற்ற பொண்ணுங்களை வந்து அழகாக இருக்காங்க மற்றவங்கள சைட் அடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும் ஸோ சண்டை வரும் நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போவோம் ஓகே இது ஏன் நான் அது கேட்டேன் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிறது வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் உங்களை வந்து கிட் பண்ணலாம் விளாடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரீக்வண்ட்டாக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம மாற்றவே முடியாது அந்த பழக்கம் வந்து நீங்கள் கூட பழகி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் அது நீங்கள் வெளியில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கலாம் அவங்க சேட் பண்ணும்போது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது போது ஓப்பனா இப்போ அவங்க வந்து லவ் பண்ற ஸ்டேஜ்ல வந்துட்டு உங்ககிட்ட தப்பான விதத்துல எந்த விதத்துலயும் அப்ரோச் பண்ணலன்னா லைக் வந்து செக்ஷுவல் தாட்டோடையோ இல்ல உங்களை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அதிகமா ரொம்ப அந்த டைம்ல கான்சியஸா இருப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்கா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைம் லிமிட் கீப் அப் பண்ணுவாங்க அஞ்சு மணிக்குள்ளையா நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ அந்த பையன் வந்துட்டு என்ன அப்படின்னா மொதல் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் டைம் ஆகுது ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டே பேசிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாரல் எத்திக்ஸ் மாரல் வேல்யூஸை வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே பார்ப்பாங்க இட்ஸ் நாட் லைக் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன நான் ஜாலியாக நான் வந்துட்டு ஊர் சுற்றணும் அப்படின்ற மாதிரி லேவிஷாக டைம் ஸ்பெண்ட் பண்ண லைக் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கே பார்க்குறப்பவே தெரியும் அண்ட் மோர் திங் வந்து என்னென்னா உங்கள் கூட என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் கூட நான் லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு பேருமே நல்லா பேசிகிட்ருக்காங்க ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஸ்டார்டிங்கில் நினைக்கிறாங்க ஆனால் டக்குன்னு ஒரு டைமில் பிரேக்கப் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இது எதுனால ஏற்படுது ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடலாம் வந்து ஒரு பாயாக இருக்கான் சும்மா வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும் நான் வந்து என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறேன் பழகிறேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு இடத்துல போர் அடிச்சிடும் அது உண்மையான லவ்வாக இருக்காது ஸோ அதனால தான் அங்கே பிரேக்கப்பில் போய் முடியுது இன்னொன்று என்னென்னா ஈகோ கிளாஷ் ஆகும் ஈகோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேர்டு ஆனால் நம்ம மூணு இடத்துல முடிச்சிடுறோம் மூணு லெட்டர்ஸில் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன சின்ன விஷயத்தில் வரும் சம்மந்தமே இல்லை நான் ஒரு கேஸ் என்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு இவன் வேணுமே வேணாம் இப்போவே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க இவன் மூஞ்சியை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஹார்ஷாக இருக்காங்க சரி நான் என்ன பண்ணேன் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு அவங்கள வந்து பர்ஸ்னலாக என்ன ஆச்சு தான் ப்ராப்ளம்னு ஃப்ளாஷ்பேக் அப்படியே பின்னாடி போகிறோம் 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 கடைசி ரெண்டு பேரையும் அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃபேர் அண்ட் லவ்லிக்காகவும் வீட்டில் ரசம் வச்சதுக்காகவும் இதுக்காக தான் சண்டை ஆரம்பிச்சது யூ ஓன் பிலீவ் அதுல என்ன ரூட் காஸ் அப்படின்னா ஈகோ சோ அது வந்து உண்மையாவே அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ரசோன்னு கிடையாது அந்த ஈகோ அங்க கிளாஷ் ஆகுது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ஈக்குவாலிட்டி அந்த நான் வந்து வேலைக்கு போறேன் நானும் தான் வேலைக்கு போறேன் ஸோ அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நான் தான் சமைக்கணுமா ஏன் நீ ஒரு நாள் சமைய ஏன் நான் நாமள நான் சமைக்கிறதா ஸோ இந்த ஒரு விட்டு கொடுத்து போகாதது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அது அன்னைக்கு நல்லா இருக்கும் சண்டை போட்டுட்டு ஒரு விஷயம் சண்டை போடுறது தப்பு கிடையாது ஓகே சண்டை போட்டுட்டு அந்த எண்ட் ஆஃப் த டேவே காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் முக்கியம் நீங்கள் என்ன அப்படின்னா அவனாக வந்து பேசட்டும் அவளாக வந்து பேசட்டும் நான் ஏன் போய் பேசணும் அவளுக்கு வேணும்னா அவள் வரட்டும் இப்படியே ரெண்டு பேர் இருந்தோன்னா அது வந்து ஒரு டே பை டே ஒன் ஆர் டூ டேஸ்க்கு மேலே பேசாமல் இருந்துட்டாலே அங்கே ஒரு பெரிய ஒரு க்ராக் விழுந்துறது கண்ணாடியில் எப்படி கிராக் விழுந்துட்டா திருப்பி நம்ம அது என்ன தான் சரி பண்ணாலும் அந்த ஒரு மார்க் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கிராக் நம்ம போடுறோன்னு அர்த்தம் ஸோ அதனால் யாராக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் நான் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகணும்னு இப்படி போட்டு பா போட்டி போட்டு பாருங்களேன் நான் தான் ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு ரெண்டு பேரும் இது நல்லா நல்லாயிருக்கும் நான் கேட்க மாட்டேன்றது ஃபிம்மாக இருக்கிறத காட்டிலையும் நான் தான் ஃபஸ்ட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ஃபிம்மாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே மேம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறதுனால நான் இந்த கொஷன் கேட்குறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்த்தியாக நார்மலாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வர்றதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டு பேருமே பண்ணலாம் மோஸ்ட்டாக ஒய்ஃப் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஓகே ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்தாலே ஒய்ஃப் எஸ்பெஷலி நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் நல்லா சமைக்க கற்றுக்கோங்க சீரியஸா என்ன அப்படின்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து அதில் தான் இருக்குது அந்த ஒய்ஃபோட சமையலில் தான் அதான் வந்து அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்யாணம் அப்போ வந்து முந்தானம் முடித்து அந்த மந்திரம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் அவங்க நல்லா சமைக்க கற்றுக்கிட்டாலே வந்து எந்த ஆம்பளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட்டில் அடிக்ட் ஆகாதவங்க கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் இது ஜஸ்ட் ஒரு பேசிக் திங் நம்ம நினைக்கிறோம் இது வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நான் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு நீங்கள் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அந்த சமையலில் வந்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து நம்ம டேஸ்ட்டு பார்த்து ருசியாக கொடுக்குறோம்ல அப்போ தான் அவங்களோட பாடிலையும் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது எல்லோட உணர்ச்சிகளும் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்குது நீங்கள் சப்போஸ் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் சண்டைகள் வரும்போதும் இது வந்து உங்களோட லைஃப் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் இது என்னோட வாழ்க்கை என்னோட ஃபியூச்சர் இது என்னோட குழந்தைங்க வரும்போது நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த உணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுக்குற தன்மை வரும் இப்போ என்ன இருக்குது என் புருஷன் தானே அடிச்சாரு அவர் தானே திட்டினாரு அதே மாதிரி ஹஸ்பண்டும் வந்துட்டு இப்போ என்ன அவர் தானே பேசிட்டா பேசுனா பேசிட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுக்குற தன்மை வேணும் அண்ட் ஒன்மோர் திங் எஸ்பெஷலி நீங்கள் பொண்ணுங்க கிட்ட கேட்கறதுனால ஸோ என்ன தான் இருந்தாலுமே பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஹார்மோன்றது வேற வேறதான் ஸோ இது வந்து அவங்க பெருசு நம்ம தாழ்வு இவங்க பெருசு இவங்க தாழ்வுன்னு நான் பேச வரல ஜஸ்ட் அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது ஸோ அவங்க அவங்கக்கிட்ட வெளியில் போகிறாங்க ஈஸியாக எமோஷனல் ஆகிறாங்க ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கும் எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது இப்போ அவங்க பாஸ் எம்டி வந்துட்டு திட்டுறாங்க ஏதாவது ஒரு ஒர்க் தப்பாக பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எம்டி கிட்டேயோ பாஸ் கிட்டேயோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அந்த கோவத்தையும் டென்ஷனையும் வீட்டில் வந்து தான் காட்ட முடியும் அந்த டைம் வந்து லேடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசாமல் இருந்தாலே பெரிய பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ண முடியும் ஸோ அங்கே டென்ஷன் அவ்வளோ டென்ஷனாக வந்துட்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் அங்கே எதுவுமே பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா வீட்டில் வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை கத்திரிக்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட டென்ஷனை வந்துட்டு என்ன ஆஃபீஸ்லேருந்து வந்து போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து இவ்வளோ சண்டை அப்போது அங்கே வாய் ஆரம்பிக்கும் போது நம்மளும் பதிலுக்கு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு அ பிக் ப்ராப்ளம் மெரிட்டில் இல்லீகல் அஃபர் எதுனால ஏற்படுது ஒரு பார்ட்னருக்கு மெரிட்டில் இல்லீகல் அஃபர் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணணும் அவங்கள அந்த விஷயத்துலேருந்து எப்படி நம்ம மீண்டு கொண்டு வரணும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பெண்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லுங்களேன் ஓகே இப்போ மேரிட்டல் இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கேக்குறீங்க அப்படின பட்சத்துல இவரான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்கள ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க